ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கப்பூரில் இப்போக்கி நான் தங்கியிருக்கக்கூடிய வீட்டை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் உங்களை நான் காமிச்சிருப்பேன், வீட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு காமிச்சது கிடையாது. ஸோ நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லாம் காட்டுறேன் பாருங்கள், ப்ளோக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் உள்ள ப்ளோக்கெலாம் இதுதான் நான் தங்கியிருக்கக்கூடிய ப்ளோக்கு. அஞ்சாவது மாடியில் தங்கியிருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் ஹாலு. ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையனோட விளையாட்டு ஜாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாலில் அடுக்கி வச்சுருப்பாங்க. சோஃபா, இங்கே ஒரு பெட்டு, அங்கே ஒரு பெட்டு, ரெண்டு பெட்டு இருக்குது. ஸோ இங்கே இந்த வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அங்கே தங்க வச்சுக்குவாங்க. இந்த பெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் இருக்காங்க, நம்ம பஞ்சாபை சேர்ந்தவங்க தான். அவங்க அங்கே தங்கிக்குவாங்க பாருங்கள். இந்த வீட்டில் உள்ள ஜாமான்கள்லாம் இந்த பையனோட குட்டி பையனோட விளையாட்டு ஜாமான் தான் அங்கே அந்த வீட்டில் இருக்குது. அந்த குட்டி பையன் தான் அது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போனோம்னா கிச்சனு, இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள், கிச்சனு. கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வீட்டோட இன்சார்ஜ். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ்காரங்கிறது, அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா பஞ்சாபை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்சார்ஜ் எடுத்து இங்கே அந்த வீட்டில் பார்த்துக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டேருந்து ரெண்டில் இருக்கிறோம். இதான் கிச்சனு. ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஒட்டி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடியது. பால் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது வழியாக போனோம் அப்படின்னா இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடு இன்சார்ஜ் இருக்காங்களே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்ட் ஒரு கிட்டு ஒரு குழந்தை, அந்த அவங்களோட ரூம் தான் இது. நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது இருக்கும். இந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டோர் ரூம், சின்ன ரூம் தான். அந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஸ்டோர் ரூம் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள். இந்த எங்கள் ரூமு, ரெண்டு பேர் தங்கியிருக்கோம் இந்த ரூமில், ரெண்டு பேர் தங்கியிருக்கோம். இதுதான் என்னோடய பெட்டு. ஒரு மொபைல் சார்ஜ் ஏறிட்டு பாருங்கள். இதுதான் என்னோடய பெட்டு. இது நம்ம ரூம்மேட்டோட பெட்டு. ஸோ அவர் இப்போ வேலைக்கு போயிருக்காரு, இது அவரோட இடம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே படுத்துக்குவாப்பில், நான் இங்கே படுத்துக்குவான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமோட விண்டோ. ஸோ இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ள கேபினெட்டு, இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள கேபினெட்டு. அவருக்கு ஒரு ஃபேனு, எனக்கு ஒரு ஃபேனு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கண்ணாடி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த விண்டோ வழியாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் வெளியில் உள்ள ஏரியாவை காட்டேன் பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இதெல்லாம் இந்த வியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நேராக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீரமாளியம்மன் கோவில் தெரியும் பாருங்கள். வீரமாளியம்மன் கோவில் தெரியுங்களா? பார்த்துருக்காருங்க வீரமாளியம்மன் கோவில். ரூமில் ஏர்கோன் இருக்குது, ஆனால் ஏர்கோன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் நான் தங்கியிருக்கக்கூடிய வீட்டை பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வாடகை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலருக்கு 450 வெள்ளி கட்டுறேன். ப்ளஸ் ஒரு $10 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனிப்பெண்ணு கொடுப்போம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த டாய்லெட்லாம் அவங்க க்ளீன் பண்ணுறதுனால. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 460 வெள்ளி பே பண்ணுறோம். ஸோ இந்திய காசுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 27,000 வரும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வீட்டில் தங்கியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாடகையும் கொஞ்சம் கம்மி. இப்போ வாடகை வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்துள்ள எல்லா இடத்துலையுமே வாடகை அதிகமாகிடுச்சு. அதே டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடும் கிடைக்க மாட்டேங்குது அந்த கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வீட்டிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டேன். ஸோ இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் வேகன்சி இல்லை, அப்புறம் சிங்கப்பூரை பொறுத்துள்ள வீடும் கிடைக்க மாட்டேன்ருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஃப்ரெண்டு மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கிடைச்சிது. இப்போ சிங்கப்பூரை பொறுத்துள்ள வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையுமே
வாடகையும் அதிகமாகிடுச்சு, வீடும் கிடைக்க மாட்டேன்ருச்சு. இப்போ இந்த வீட்டில் வந்து நான் சமைக்க முடியாத காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளில தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் லிட்டில் இந்தியாவில் தங்கியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் கடைங்க சாப்பாடு கடைங்க நிறையா இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் கடையில் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் கடையிலே சாப்பிட மாட்டேன், எப்பவுமே சமைச்சு தான் சாப்பிடுவேன். எவ்வளோ நேரமானாலும் இந்த வீட்டில் சமைக்க முடியாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏரியாவில் தங்கியிருந்தேன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடைங்க அங்கங்கே தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.